அதாவது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை துவங்கி தீவிரமான அரசியலில் வந்து குதிக்க போறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 25-30 வருடங்களாக தான் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத சூசகமாகவும் நேரடியாகவும் சொல்லிட்டு இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை. ஸோ அவரை எல்லா விதத்திலும் ஃபாலோ பண்ணிட்டுருக்க விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரே எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு அரசியலில் குதிச்சிட்டாரு. ஸோ நிச்சயமாக இது விஜய் அரசியலுக்கு உற்சாகத்தையும் ரஜினி அரசியலுக்கு அதிர்ச்சியையும் கூட கொடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் பிப்ரவரி 2 கட்சி ஆரம்பித்த விஜய்க்கு அன்னைக்கு ரஜினிகாந்த் உட்பட யாருமே பெருசாக வாழ்த்து சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஏர்போர்ட்டில் இருக்கும்போது செய்தியாளர்கள் வந்து விஜயோட கட்சியை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க, அவருடைய அரசியல் வருகை குறித்து உங்களோட பார்வை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்களாம்ப்பா, இவர் வந்து கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து வாழ்த்துக்கள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சிலேயே, அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் இந்த காக்கா கழுகை சொன்னது வந்து விஜயை வச்சு இல்லை, விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜயோட வளர்ச்சி எனக்கு வந்து ரொம்ப வந்து நான் அக்கறையா இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமா அவருக்கு வந்து நல்லது நடக்கட்டும், அவர் வாழ்க்கை முன்னேறட்டும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வந்து அப்பவே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ட்விட்டர்ல சொல்லலையே அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ வந்து அவரை வந்து எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கு வருவதை தெரிந்து கொண்ட ரஜினி அவர்கள் ஆடியோ லான்ச்லயே வாழ்த்திட்டாரு. ஸோ இப்பவும் பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறதை ரஜினி ஹேட்டர்ஸ்லாம் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரஜினியோட ரசிகர்களோட வேண்டுகோளாக இருக்குது.